வணக்கம் நண்பர்களே, மலரிட்டம் பொன்சிறப்பு வாழ்க வையகம். கோசை சேனல் மெடாஸ்ல ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணி ரொம்ப கியூட்டான டெடி பியர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கோசை சேனல் மெடாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் பேண்டு நான் ஒயிட் கலர் எடுத்துருக்கிறேன். அதோட ரெண்டு எட்ஜஸையும் நான் ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட்டு மூலமாக நல்லாவே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நான் அது கலண்டராமல் இருக்கிறதுக்காக ஒரு நாட் போட்டு அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் நான் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு த்ரெட் போட்டு இந்த டெடியை செய்து காட்டுறேன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒயிட் கலர் ரப்பர் பேண்டுக்கு நீங்கள் ஒயிட் கலர் த்ரெட்டு போட்டே நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு ஒரு யூனிஃபார்மாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சென்டரில் அதோட நம்ம ஹெட்டு வந்து செப்பரேட் பண்ண போகிறோம், அதோட உடம்பு. ஸோ நடுவில் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு பூ கட்டுற மாதிரி எகெயின் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரியே ஒரு நாட் போட்டு டைட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நமக்கு டெடியோடைய காதும் டெடியோட ஹெட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப ப்ரிட்டியாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் சம்மர் டயத்தில் நான் எங்கள் வீட்டு கிட்ஸுக்கெல்லாம் இதை கற்றுக் கொடுத்தேன். அவங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதை செஞ்சு அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டுறதுக்காக இதை வந்து அவங்களுடைய சின்ன ஸ்கூல் பாக்ஸ் இல்லையா, பென்சில் பென் போடுற பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம நல்லா நாட் போட்டு டைட் பண்ணியாச்சு. ஸோ சேம் வைஸ் இப்போ நம்ம டெடிக்கு வந்து லெக் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ லெக் அதே போல் லேசாக நீங்கள் அந்த ஸ்பாஞ்சை லைட்டாக இழுத்து விட்டு சேம் பூ கட்டுற மாதிரி ஒரு ரெண்டு மூணு சுற்று போட்டு ஒரு நாட் போட்டு டைட் பண்ணிடுங்க. இப்போ இதே போல் அதே மாதிரி லெஃப்ட் சைட்லையும் இதே போல் சேம் சைஸுக்கு லெக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ஒரே சைஸில் இருக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இந்த சைடு முடிஞ்சது. ஸோ எகெயின் அதே மாதிரி நம்ம இன்னொரு லெக்கும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் ரெண்டு பக்கமும் சேம் சைஸுக்கு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஒரு மல்லிகைப்பூவை பிடிச்சி பூ கட்டுற ஃபீல் தான் இருக்குது. அந்த அளவு இந்த ரப்பர் பேண்ட் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ சேம் கலர் த்ரெட் போட்டிங்கன்னா ரொம்பவே யூனிஃபார்மாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கிட்ஸ் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய டெடிஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிச்சயம் கோசி சேனல் மெடாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. சம்மரில் கிட்ஸுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தோன்னா அவங்களும் இன்னும் நல்லாவே சம்மரை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட இந்த பிரிட்டியான டெடிக்கு கண்ணு மூக்கெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணலாம். பிளாஸ்டிக்ஸில் சின்ன சின்ன பட்டன்ஸ் இருந்தால் கூட பெஃபிகிக் போட்டு பெர்மனெண்ட்டாக நமக்கு பண்ணலாம். ஸோ ரொம்ப ப்ரெட்டியான டெடிஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கோசி சேனல் மெடாஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.